ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த போதை பழக்கம்ங்கிற விஷயம். அது நம்ம சினிமாவில் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் நிறைய கதைகள் அது வர ஆரம்பிச்சிருச்சுனாலே சமுதாயத்துடைய பிரதிபலம் தான் சினிமாவில் வந்து சேருது. ஸ்கூல் வரைக்கும் இங்கே வந்து இந்த போதை பழக்கம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது விதசரமான உண்மை. அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது என்ன ஒண்ணுனா, ஒரு தண்ணி அடிச்சானா வாசம் வந்துடும், தம் அடிச்சானா வாசம் வந்துடும், இதுல வாசமே தெரியறதில்லை. அந்த பையன் உட்கார்ந்துட்டே இருக்கான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அப்படியே இருக்கான். அப்படின்னா அவன் பிரச்சனைகள் நினைச்சிட்டு இருந்தா அவன் வேற ஏதோ வாயில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னென்ன பேருன்னு கூட தெரிஞ்சுக்காம, உதாரணத்துக்கு கூல் லிப்புங்கிறாங்க, அது வந்து போதை பொருள்னு தெரியாமையே விற்கிற எத்தனையோ பெட்டி கடைகள் அண்ணாச்சிகள் இங்க இருக்கிறாங்க. இது ஒரு போதை பொருள்னு தெரியறதில்ல, அது எத்தனையோ பேர்கள் சொல்றாங்க. அது எல்லாம் இப்ப சர்வசாதாரணமா நம்ம சமுதாயத்துள்ள வந்துட்டே இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஏமாற்றம் இருந்தா கூட அதை சந்திக்கிறதுக்கு வந்து தைரியம் இல்லாமல் அதுல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். நீங்க வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிண்டல் பண்றாங்களா இருக்கலாம், இல்ல சரியா மார்க் வரலன்னு இருக்கலாம், இல்ல எங்க அப்பா அம்மா திட்டினாங்களா இருக்கலாம், இல்ல நான் ஒரு பொண்ணுகிட்ட பேச முடியலன்னு இருக்கலாம். ஏதோ அவனுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைய அவன் சந்திக்க முடியாம அதுல இருந்து வெளியில போறதுக்கு ஒரே வழி இந்த போட்டு உட்கார்ந்துட்டா எதுவுமே தோன்றது இல்லை. ஆனா அந்த போதை குறைஞ்சிக்க மறுபடியும் இந்த பிரச்சனை இருந்துதான் இருக்கு. போகுது, இந்த பிரச்சனை எங்கேயும் போயிட போறது கிடையாது. அவன் திரும்ப அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணாதான் போறான். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு போன் எடுத்துட்டு போய் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கானா, தனியா விடாதீங்கிறாங்க, தனியா ஏன் போன் எடுத்துருக்கான் உங்களுக்கு உட்காரணும். சீட்டு இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். ஆனா கிராமங்கள்ல குழந்தைங்க யாருக்கிட்ட பேசுறாங்க, எங்க போறாங்கன்னு பெற்றவங்க பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவசியமா இருக்கு. அரசாங்கமும் இதை பார்த்துட்டு தான் இருக்கும் நம்புறேன். அதுக்கு நிச்சயமா சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைகளை வந்து தோல்விக்கும் சின்ன சின்ன வந்து ஏமாற்றங்களுக்கும் நம்ம தயார்படுத்தலன்னு சொன்னா அவங்க அதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அச்சுறுத்துற ஒரு விஷயமா இருக்குது. அதனால பெத்தவங்க நிச்சயமா நம்ம எல்லாருமே, நான் கூட எனக்கு ரெண்டு குழந்தைங்க, நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிற தரமா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து கல்லூரி அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போற பசங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போற பசங்க எவ்வளவு பேர் காலேஜுக்கு போய் சேர்றாங்கன்னு பார்த்தா 52% தான் போய் சேர்றாங்க. அப்ப ஸ்கூல் படிச்ச மித்த பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்க. சரி, காலேஜுக்கு போன 52% பாஸ் பண்ணி காலேஜ் வந்து வெளியே வந்துடுறாங்களான்னு பார்த்தா அதுலயும் 50% தான் டிகிரியே முடிக்கிறாங்கன்றாங்க. இது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலைமையும் தான் நான் பாக்குறேன். சோ வந்து இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் முழிச்சுக்க வேண்டிய ஒரு தருணம். அது எங்கேயோ நடக்குதுங்கிறது இல்ல, நம்ம வாசல் வரைக்கும் நம்ம ஸ்கூல் வாசல் வரைக்கும் அது வந்து சேர்ந்துருச்சு. பல கதைகள் கேள்விப்படுறேன், அந்த கதைகள் எல்லாம் இங்க நான் வந்து பகிர்ந்துக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்கீங்க, இது மூலமா பல பேருக்கு இந்த செய்தி போய் சேரும் நான் நம்புறேன். ஸோ இந்த போதைப் பொருள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, எல்லாரும் கவனமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து மூளையை மழிந்தடிக்கிற ஒரு விஷயம். அதாவது இப்ப தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொன்னா முதல்ல வந்து உடம்பு தான் நம்ம சொல்பிச்சு கேட்காம இருக்கும், அப்புறம் போக போக மைண்டுக்கு போகும். ஆனா இந்த போதைப் பொருள் என்னன்னா முதல்லயே மைண்டு நம்ம கண்ட்ரோல் இருக்காது. அந்த மைண்ட் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மனுஷனாவே இருக்க முடியாது இல்லையா. இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான். இதை பத்தி தனியா ஒரு மேடையிலையும் பேச வேண்டியது இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா இங்க இதை பத்தி பேசி ஆரம்பிச்சு வச்சிடணும்னு நான் நினைச்சேன்.